நமது கிராமத்தில் காந்தப்பளையம் கிராமத்தில் உள்ள முன்னோர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம சுற்றுவட்டம் மிருகண்டா நதியின் அணை பக்கத்தில் உள்ள இந்த கிராம மக்கள் அனைவரும் எல்லாருக்கும் மழை செல்வங்கள் அதிகம் பெருக வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று முன்னோர்கள் வந்து கடைபிடித்த வழிமுறைகள் என்னன்னா, இந்த ஜவ்வாது மலை அடிவாரத்திலிருந்து நீலமச்சார் மற்றும் கன்னியம்மன் மற்றும் ஆகாய கங்கை அம்மன் இவங்க மூன்று தெய்வத்திற்கு வந்து பக்தர்கள் கால விரதம் இருந்து அதிகாலையிலே இந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். வந்துட்டு இந்த இடம் முக்கியமான இடம் சார். இந்த இடம் வந்து நம்ம முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு புது துணியை கட்டிக்கொண்டு புதிய முரம் புதிய பாத்திரம் புதிய நெல் பச்சை நெல் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் தான் குத்துவாங்க. புதிய உலக்கையே ரெடி பண்ணிக்குவாங்க. புதிய உலகை எடுத்து ரெடி பண்ணி அந்த அரிசி குத்திட்டு அதை தான் பொங்கல் வைப்பாங்க. அந்த மூன்று தெய்வங்களுக்கும் பொங்கல் வச்சுட்டு மீண்டும் வந்து நாகாய கங்கையை தான் பூஜை முதல் பூஜையாக போடுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பெருமாள், அதுக்கு அடுத்தபடியாக கன்னியம்மன். பயம் வைத்து பழம் எலுமிச்சம்பழம் வந்து வேண்டுவார்கள். இந்த அந்த அந்த வரப்போகிற காலகட்டத்துக்கு மழை பெறலாம் எப்படி எங்களுக்கு மழை செல்வங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து முன்னோர்கள் காலங்காலமாக அதை தலையில் வச்சு தலையில் பழம் வச்சு வேண்டுவார்கள். அது சுமார் ஒரு மணி நேரம் மேலாக வேண்டுவார்கள். கடைசியாக அந்த அம்மன் கண்டிப்பாக எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அருள் புரிந்து அந்த பழம் கொடுத்துருவாங்க. இது வந்து காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருந்து அப்புறம் அதை முன்னிட்டு வருகிற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். எல்லோரும் ஆமாம் இந்த அன்னதானம் சாப்பிட்ட பக்த கோடிகள் வந்து இந்த மிருகண்டா நதியின் கரையில் வந்து இலைகளை போட்டுட்டு கை கழுவுவாங்க. அந்த தருணத்தில் மிகப்பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டு உடனடியாக பெரிய வெள்ளமாக ஏற்பட்டு அந்த இலைகள்லாம் வந்து நம்ம ஊருக்கு செல்றதுக்கு முன்னாடியே இலை இலையும் அந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு ஒரு முன்னோர்கள் வழிபாடாக இருக்கிறது. இது காலங்காலமாக நம்ம காந்தப்பாளையம் ஊர் முன்னோர்கள் நிர்வாகிகள் இதெல்லாம் கடைபிடித்து அதை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் இந்த நீலமச்சருடைய பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள். Oh, my God.
சந்தோஷம் வாங்க